அன்பு நண்பர்களே வானவியல் பாகம் ஒன்று அஸ்ட்ரானமி பாகம் ஒன்று வானவியல் சம்பந்தமாக நிறைய பதிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் பதிவு பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது பூமி சூரியனை மொத்தமாக ஒரு வட்டம் அடிப்பதற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்தே கால் நாட்கள் ஆகிறது இதை சேட்டலைட் இல்லாமல் ராக்கெட் இல்லாமல் பைனாக்குலர் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு குச்சியை வச்சு நிழலை வச்சு நாம் துல்லியமாக கணக்கு செய்ய முடியும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒரு ஐந்து அடி அல்லது பத்து அடிக்கு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க இதை வீட்டுக்கு முன்னால் ஏதாவது இடத்துல ஆடாமல் அசையாமல் காத்தடிச்சாலும் கீழே விழுகாமல் மண்ணில் நல்லா புதச்சி வச்சுருங்க இல்லை மொட்டை மாடியில் எங்கேயாவது சிமெண்ட்டை வச்சு நல்லா பேக் பண்ணி ஆடாமல் அசையாமல் நகர்ந்து போகாமல் அந்த குச்சியை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க தினமும் காலை ஒரு எட்டு மணி இல்லை எட்டரை மணி இல்லை ஒன்பது மணிக்கு அந்த குச்சியோட நிழல் எந்த பக்கம் வருதுன்னு பாருங்கள் சூரியன் கிழக்கு திசையில் இருக்குது குச்சி நடுவில் இருக்குது நிழல் காலையில் நிழல் வந்து மேற்கு திசையில் இருக்கும் அதாவது ஆறு மணிக்கு ஏன் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுன்னா ஆறு மணிக்கு நிழலுடைய முடிவு எந்த பக்கம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பார்த்தா நிழல் வந்து ரொம்ப பக்கமாக வந்துடும் ஒரு எட்டுலேருந்து ஒம்போதுக்குள்ளே நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எட்டு மணினா தினமும் கரெக்டாக எட்டு மணிக்கு தான் பார்க்கணும் எட்டரை மணினா டெய்லி எட்டரை மணிக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரே டைமில் பார்த்தா தான் வானவியல் ஆராய்ச்சி பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணுங்கள் தினமும் ஒரு எட்டு மணின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினமும் காலை எட்டு மணிக்கு அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா அந்த குச்சியிலேருந்து ஒரு நிழல் வரும் இல்லையா அந்த நிழலை ஒரு மார்க் பண்ணுங்கள் மொட்டை மாடியாக இருந்தால் சாக் பீஸ்லேயோ பெயிண்ட்லேயோ ஒரு மார்க் பண்ணுங்கள் தரையாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆணை அடித்தோ குச்சி அடிச்சோ ஆக மொத்தம் அந்த நிழலை நீங்கள் மார்க் பண்ணணும் இப்படி அந்த நிழலை நீங்கள் ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அதே எட்டு மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட கோட்டில் நிழல் இருக்காது கொஞ்சம் பக்கமாக இருக்கும் ஒன்று இடது பக்கமாக இருக்கும் இல்லை வலது பக்கமாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவில் அது இடது பக்கமாக போகிறதா கற்பனை பண்ணிக்கிங்க அப்போ நீங்கள் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கீங்க அடுத்த நாள் அதே டைமில் வந்து பார்த்தா கொஞ்சம் இடது பக்கம் தள்ளி இருக்குது ஒரு கோடு போடுங்க இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோடு நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருக்குங்க இது ஏங்கிறத அப்புறம் பார்க்கலாம் இப்படி நகர்ந்து நகுந்து நகர்ந்து நகர்ந்து உங்களுக்கு இடது பக்கத்தில் ஒரு ஒரு எல்லை வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் போகாதுங்க அப்புறம் என்னாகும் திரும்ப வலது பக்கம் எப்படி போச்சோ அதே மாதிரி மெதுவாக நகர்ந்து நகந்து நகர்ந்து வந்து முதல் முதல்ல எங்கே கோடு போட்டிங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும் வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம் வலது பக்கமாக போக ஆரம்பிக்கும் நிழல் அப்புறம் வலது பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 ஒரு குறிப்பிட்ட வலது பக்கம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போகுங்க அங்கேருந்து மறுபடியும் திரும்ப வரும் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து முதல் நாள் ஒரு கோடு போட்டிங்க இல்லைங்களா அதே கோடுக்கு வர்றதுக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்தே கால் நாட்கள் ஆகும் இதாங்க கணக்கு அதாவது நீங்கள் கற்பனை பண்ணுற சக்தி இருக்கணும் சொல்லும் பொழுது ஒரு லாஜிக்கு கற்பனை சக்தி இருந்தால் தான் இதெல்லாம் புரியும் அப்போது சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பூமி அப்படிங்கிற ஒரு கிரகம் அந்த சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது இந்த மாதிரி அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த நிழல் தாங்க கணக்கு இதை கற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு அஞ்சே கால்ன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா கரெக்டாக முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் தான் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் தாங்க ஆகுது அதனால தான் நாலு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாளை சேர்த்திக்குவாங்க லீஃப் வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கால் நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நம்ம கணக்கு பண்ண முடியலங்குறக்காக நாலு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாளை வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பூமி வந்து சூரியனை சுற்றிட்டு வர அந்த கணக்கு கரெக்டாக வருதுங்கிறது நமது தாத்தா பாட்டியின் வானவில் ஆராய்ச்சி நண்பர்களே இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இதுதான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு கால் நாள் கணக்கை சேட்டலைட் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்துட்டு ஒரு குச்சி நிழல் வச்சு செய்கிற ஒரு புரிதல் நண்பர்களே எனது பதிவை தொடர்ந்து பார்த்து வந்தால் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் யுகம் என்றால் என்ன சமநாளை எப்படி கண்டுபிடிப்பது சம என்றால் என்ன அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை பூமி எங்கு நகர்கிறது ஆயிரத்தி எட்நூறு வருடத்திற்கு ஒரு முறை இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது வட செலவு என்றால் என்ன தென் செலவு என்றால் என்ன வானவியலுக்கும் ஜோதிடனுக்கும் என்ன சம்பந்தம் பூமியிலிருந்து நிலாவை முழுவதுமாக பார்க்க முடியுமா உத்தராயணம் என்றால் என்ன தட்சிணாயணம் என்றால் என்ன பூமி இருபத்தி டிகிரி சாய்ந்து இருக்கிறதா இல்லையா இல்லை நேராக இருக்குதா வெறும் கண்ணில் வானத்தில் அனைத்து ராசிகளையும் பார்ப்பது எப்படி வெறும் கண்ணில் வானத்தில் அனைத்து கிரகங்களையும் பார்ப்பது எப்படி கிரகங்கள் ஒன்பதா ஏழா சூரியன் தன்னைத்தானே சுற்றி வருகிறதா இல்லையா சூரியன் சுற்றி வரும் அந்த புள்ளியின் பெயர் என்ன கேலக்ஸி என்றால் என்ன அதன் வடிவம் என்ன பால்வெளி எப்படி இருக்கிறது மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த உலகத்தில் இந்த பூலோகத்தில் இந்த அண்டவெளியில் என்ன நடந்துச்சு சங்கராந்தி என்றால் என்ன உண்மையான கிழக்கை எப்படி கண்டுபிடிப்பது இது மட்டுமல்ல இதுபோல் பல கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது ஒவ்வொரு பதிவாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் எனது அலுவலக எண் டபுள் நயன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இந்த ஊரடங்கில் நான் வந்து ஒன்பது கட்டுரை எழுதியிருக்கிறேன் அது உங்களுக்கு வேணும்னா ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் ப்ளீஸ் தயவுசெய்து முழுமையாக படியுங்க நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலிமா நன்கொடை கொடுக்கலாம் அம்மி இயற்கை அங்காடியில் பொருட்கள் வேணும்னா ஆன்லைன் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் அம்மி டாட் காம் கொரியர் மூலமாக வேணும்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கர்னு இருக்குதுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க அப்போ என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் டெலிகிராம்னு ஒரு ஆப்ஸ் இருக்குங்க அதில் போய் சர்ச்சில் போய் அட் ஐஎம் ஹீலர் பாஸ்கர் ஏடி கிடையாதுங்க ஏ போட்டு சுழிச்சது அட் ஐஎம் ஹீலர் பாஸ்கர்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும் இதை இதை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இதில் நூற்றுக்கணக்கான கட்டுரை எழுதியிருக்கிறேன் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள் நேரடியாக எங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு உங்கள் சந்தேகத்தை அனுப்புங்க நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன் இந்த உலகம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும் மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும் கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது அவரையும் செய்ய விடக்கூடாது இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்